எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனா, இந்த வீடியோவில் ஒரு மெஹந்திக்கு போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே பேக் எடுத்துகிட்டு வெடிக்கிட்டோம் நேற்று. சாரி, இந்த வீடியோவில் நாங்கள் நேற்று மெஹந்திக்கு போனாங்கள், நேற்று நைட் மெஹந்திக்கு போனாங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் தண்ணி வாப்பு ஓட்ட செரிமணி, இப்போ என்னது சாவந்தி வீட்டுக்கு ஓட்ட செரிமணிக்கு போக போகிறோம். அன்றைக்கு வந்தது தான் என்னோட இன்றைக்கும் வர. ஸோ கேமரா பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டோம், லைட் பேக் நேற்று அங்கே வச்சு வழியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகிறது, உள்ள வைப்பாகும். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டோம், தெரியும். இதுதான் இப்போ வீடு, இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். நல்ல பெரிய வீடு, ரெண்டு மாடி வீடு இருக்குது. நாங்கள் உள்ளே போய் நாங்கள் இப்போ எல்லாம் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து வாசலில் ரயில் ரோடு பக்கத்துலேயே இந்த வீடு இருக்குது. அப்படியே என்டர் பண்ண என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் மாதிரியே இந்த வீடு இருக்குது. சரி, இந்த வீட்டை பார்க்க கப்பல் மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. கப்பலில் ரெண்டு தட்டு கப்பல் மாதிரி கிடக்குது. என்னடா இல்லை ஓ, ஒரு பக்கம் முன்னுக்கு அப்படி தான் கிடக்கு, கப்பல் மாதிரி தான் கிடக்கு. ஆனால் கீழே தண்ணி தான் இல்லை, அதுதான் பிரச்சனை. கேட்டடா ரிமோட் கண்ட்ரோல் ட்ராப்பா, ரிமோட் கண்ட்ரோல் கேட் தெரியுமா? அங்கேருந்து ரிமோட்டில் அமர்த்துவாங்களோ அப்படியே போட்டு ஆக்கள் தேவையில்லை. ஆனால் கரண்ட் தான் போகும். இப்போ நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் அப்பா அம்மா விலக கொடுத்த கூப்பிட போகிறோம். அவையில் வரவினை இப்போ அவையில் வந்து என்ன விளக்க கொளுத்திட்டு அப்படியே உள்ளே போய் நாங்கள் இனி ரெடி ஸ்டார்ட் பண்ண. சரி, ஸோ இது நான் இப்போ ஃபோட்டோ எடுக்கணும், அதனால் வீடியோ கட் பண்ணுறேன். இப்போ இவர் வந்து தான் ஃபோட்டோ எடுக்கிறாராம், என்ன வீடியோ எடுக்க சொல்லி சொன்னவர். இதெல்லாம் தேவைதானா கோவி? கழநீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான். உன்னோட ப்ரோக்ராம் வந்தது என்னோட தப்பு தான். ஓகே, இவர் வந்து நீ திருப்பி வீடியோ எடுக்கிறார். அவ்வளோ கும்பத்தரை வச்சு வீடியோ எடுக்கணும், கும்பம் ரெடி. நீங்கள் ஒரு நெருப்பு கொஞ்சம் கொளுத்தினா எப்படிங்க? கொளுத்தினா எப்படி? எங்களும் பிடிங்க, கொடுத்துப்பாட்டு பிடிங்க. ஸோ இதுதான் வாசல், இதுதான் ரெண்டு கார் இருக்குது. நான் இதில் வந்து பிள்ளையாரெலாம் வச்சு கும்பம் வச்சுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மேசையே ஒரு வழியாக தான் கிடக்கு. பிள்ளையார் பல செஞ்சுருக்கு, பிள்ளையார் பிள்ளையார் மரத்தால் செஞ்சுருக்கு. கும்பம் வச்சுருக்கு, விளக்கெல்லாம் வச்சுருக்கு. புதுசாக அப்படியே உள்ளே பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதவு நிலையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புது லைட்ஸுகள், அந்த விதமான லைட்ஸுகள் நிறைய. இதில் ஒரு பிள்ளையார் எடுத்துருக்கு, டினோசரர் வீடியோ எடுத்துகிட்டுருக்கார். ஒரு இத்தனை பிள்ளையாருக்கு இதுலேயும் அதெல்லாம் எல்லாம் வச்சுருக்குது. இதுலேயும் விளக்கு வச்சு நிறையா பூ எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்க வீடெல்லாம். ஓகே, இப்போ அவையல் ரெண்டு பேரும் விளக்கு கொளுத்தி கொண்டிருக்கீங்க. அந்த அதில் ஒரு பிள்ளைக்கு நெருப்பு குச்சி சுட்டு போட்டு பாவம். ஹோலே இந்த பெருசாக கிடக்கு, படியாக தான் கிடக்கு. வெளிநாட்டு சைடில் செஞ்சுருக்காங்கடா. சரி, நாங்கள் இப்போ வந்துட்டோம். வந்து லைட் போட்டிக்கொண்டு இருக்கோம். இவன் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் தான் வீடு பாருங்க, நல்ல பெரிய வீடு இருக்குது. ஸோ அதில் தான் மெகந்தி இல்லை ஓட்டர் செரிமணி இதெல்லாம் நடக்க போகுது இன்றைக்கு. இதெல்லாம் பாலர் வந்து போனோம், அதெல்லாம் ஓட்டர் செரிமணி நடக்க போகுது. இப்போ நாங்கள் வந்து லைட் செட் பண்ணிக்கொண்டு இருக்கோம். லைட்டை ரெண்டு பக்கம் வச்சுட்டு தான் லைட் போடுவோம். லைட் போட்டு எடுத்தால் தான் நல்லா இருக்கும் வீடியோவும் ஃபோட்டோவும். ஓகே, இப்போ வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ இருங்க, எவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும். இதே மாதிரி தான் வீடியோக்கு நல்ல பிரைட்னஸாக இருக்கும். இதில் ஒவ்வொரு தாவரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த சோஃபா செட் இருக்குது. டைம் வந்து 9 மணி ஆச்சுது. 8 மணிக்கு 8:30 சொன்னாங்க, தெரியுமா டைம் வந்து. ஓகே, இப்போ எனக்கு கேமரா வந்து R5 தந்திருக்காங்க. ஸோ அதில் தான் நான் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கேன். டினோசன் கீழே எடுத்து கொண்டிருக்கேன். ஸோ அதுதான் டெக்கரேஷன். இதில் கும்பம் வச்சுருக்காங்க, நல்லா இதில் ஒன்று வச்சுருக்காங்க.
டெக்கரேஷன் பார்த்தா அப்படியே தான் கிடக்குது. இந்த வீடியோ இப்படி போடுறதுக்கான காரணம் அவை இந்த ப்ரைவசி. இப்போ முறைப்படி அவைகளுக்கு அந்த வெத்தலை சுருள் கொடுத்து மற்றது மொட்டாக்கு எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் அவையில கூட்டி கொண்டு வர போகிறோம். இப்போ வெத்தலை சுருள் கொடுத்தாச்சுது, அடுத்தது வந்து மொட்டாக்கு போட்டு அவையில அப்படியே மூவ் பண்ண வைக்கிறதா நாங்கள் இந்த வேலை. அப்படியே மூவ் பண்ணி அந்த படியால் வேலை இறங்கி வருகிறோம். இதுதான் அப்படியே வந்து ஒன்று இருக்கு நம்ம பாருங்க. கலைவரன் பொசிஷன் வேற சொல்லுவா. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வெத்து எல்லாரையும் கூட்டி வந்தாச்சு, இருத்தியாச்சு. இப்போ மாமா மாமி விளக்கு கொளுத்திட்டு, மாமா தேங்காயை உடைச்சிட்டு, அடுத்தது மாமி அந்த மொட்டாக்கு எடுப்பா. மொட்டாக்கு எடுத்துட்டு நீ ரெண்டு பேரும் சேர்ந்து சோடியாக மாறி மாறி ரெண்டு பேருக்குமே பாலர் வைக்கணும். பிறகு கடைசியாக தான் அம்மா அப்பா வைக்கணும். ஆனால் நாங்கள் இந்த வீடியோவில் நான் காட்டையில் வேறு யாக்கள் வைக்கிறத, நான் கடைசியாக அம்மா அப்பா வைக்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன்னு பாருங்கள். இதுதான் அம்மா அப்பா. அம்மா அப்பா இப்போ பாலரு வச்சுக்கொண்டு இருக்கணும். இப்போ பாலருகெல்லாம் வச்சா பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா பாலை ஊற்றி ரெண்டு மூன்று ஃபோட்டோ எடுப்போம். அந்த நிகழ்வுன்ற முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். தண்ணி வாக்குறது பாருங்கள், தாமரப்பு மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி தண்ணியை வாத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரையும் தண்ணியை ஃபோட்டோ எடுப்போம். இப்போ ஜூஸ் தந்துருக்காங்க, அவர் வந்து அங்கே வீடியோ எடுத்து கொண்டிருக்காரு. இப்போ எங்களுக்கு ஜூஸ் தந்துருக்காங்க, நாங்கள் குடிக்க போகிறோம். வரோம் படி ஹார்ட் பேக், சரியான ஹார்ட் பேக் போகிறோம்.